நான் ரெடி தான் வரவா, இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் 2026 தேர்தல்ல நான் களமிறங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயே வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னு நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்னா, கண்டிப்பா இது 2026 தேர்தலுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதை உறுதிப்படுத்துற மாதிரி எந்த தகவலுமே வந்து வரலங்க. இப்பதான் அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு காலையில என்ன ஆயிருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சு, இந்த ஒரு கட்சியை தலைமையேற்று நாங்க 2026 தேர்தலில் வந்து போட்டியிட போறோம்னு சொல்லிட்டு தளபதி விஜயே வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே தளபதி ரசிகர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு பயங்கர குஷி ஆயிட்டாங்க. இந்த அறிக்கையில அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, என்னோட தாய் தந்தைக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன்னா இதுக்கு காரணம் தமிழக மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான். இந்த மக்களுக்கு எவ்வளவோ நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் மக்கள் இயக்கம் சார்பா முடிஞ்ச அளவுக்கு என்னோட உதவிகளை வந்து செய்யறேன். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, அரசியல் சீர்திருத்தம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்றதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வந்து தேவைப்படுது. அதனால இந்த ஒரு முடிவை எடுத்து 2026 தேர்தலில் வந்து என்னோட தலைமையில நான் வந்து போட்டியிட போறேன். ஸோ இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய ஆசையாக வந்து இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் தமிழக மக்களுக்கு நான் நன்றி கடன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழக அரசியலில் வந்து எந்த நிலைமையில வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். தமிழக மக்கள் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஏக்கத்தை வந்து நான் போக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி தளபதி விஜய் வந்து 2026 தேர்தலில் போட்டியிடுறாருன்னு சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், அப்போ 2024 தேர்தலில் வந்து அவர் போட்டியிட மாட்டாரா? ஒருவேளை அவர் போட்டி இல்லைன்னா கூட அவரோட ஆதரவை வேற எந்த கட்சிக்காவது வந்து கொடுப்பார்ல, அது வந்து அந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்ல அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த விஷயத்தில் அவர் தெளிவாக வந்து சொல்லிட்டாருங்க, என்னோட நோக்கம் வந்து 2026 தேர்தலில் போட்டிடுறது தான். 2024 தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறதும் இல்லை, அதே மாதிரி எங்களோட ஆதரவும் எதிர்ப்பும் வந்து எந்த கட்சிக்குமே வந்து கிடையாது. ஸோ அந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவரோட கருத்தை வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, 2026 தேர்தலில் வந்து தளபதி விஜய் வந்து களமிறங்க போறாரு. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் எல்லாமே வந்து உண்மையாக தான் வந்து இருந்திருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரே ஒரு படம் தான் வந்து கமிட் ஆயிருக்கேன், நான் அரசியல் பணிகளில் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி என்னோட பட வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு அரசியல் பணிகள் எதுவுமே வந்து கெடாத மாதிரி முழுக்க முழுக்க வந்து அரசியலை வந்து இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து கேட்டவுடனே விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுனே ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்னப்பா வந்து நடக்க போகுது, கட்சி ஆரம்பிச்சாப்ல வின் பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவர் அரசியல்ல களமிறங்கி வின் பண்றாரோ தோக்குறாரோ அது ரெண்டாவது விஷயம். அவர் சொன்ன மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரோட ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்தாரு பாத்தீங்களா, இதுவே பெரிய விஷயம். 2026 தேர்தலில் வந்து அவர் களமிறங்கினாரே வந்து போதும், நாங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் இப்ப இருந்தே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இவர் வந்து தேர்தலில் களமிறங்கும் போது அரசியல் களம் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.